இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்தியா எத்தனை வசனங்கள் இருக்கு சூரத்துல் ஃபாத்தியா இல்ல அது ஏச்சு வருது இல்ல ஏழு இன்னைக்கு வந்து ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் பார்ப்போம் சில இலக்கணம் பார்ப்போம் சில டிப்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு பாடத்துல வந்து ஏழு வார்த்தை நம்ம படிக்க போறோம் இந்த ஏழு வார்த்தை கிட்டத்தட்ட 3184 இடத்துல இருக்கு போன வாரம் படிக்கும்போது இந்த உபோகம் அர்த்தாந்து மடாந்தகம் மாத்திரம் 1295 இடத்துல வருது இதையும் கூட்டிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 6000 இருக்க வந்துருமா டோட்டல் எவ்வளவு 78,000 6000 வச்சு வந்து 10% கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போறோம் இந்த பாடத்தை முடியல 4479 13 வார்த்தைகள் கால் படிக்க போறோம் சாலா சூரத்து ஃபாத்தியா குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் தொற்றுவாய் எவ்வளவு சிறப்பு அப்படின்னா சூரத்து ஃபாத்தியா ஓதாம தொழுக முடியும் தொழுக முடியாது அப்போ ஒரு ஒரு தொழுகைக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சூரத்து ஃபாத்தியா சூரத்து ஃபாத்தியா இல்லாம உங்களுக்கு தொழுகை கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை கூடாது அவ்வளவு அத்தியாவசமா இருக்குது அந்த சூரத்துல் ஃபாத்தியால அந்த ஏழு வசனங்கள்ல உள்ள வார்த்தைகள் டோட்டல் குர்ஆன்ல சுமார் 7500 இடத்துல வருது சூரத்துல் ஃபாத்தியால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யவ்மித்தீன் வலதாலின் வரைக்கும் அந்த ஏழு வசனங்களுக்குள்ள உள்ள வார்த்தைகள் வந்து டோட்டல் குர்ஆன்ல 7500 இடத்துல வேற வேற இடத்துல வருது ஃபார் எக்ஸாம்பிள் இது சூரத்துல் இம்ரான் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு உள்ளது எல்லாமே வந்து சூரத்துல் ஃபாத்தியா அல்லது உள்ளது அல்லதீன அல்லாஹு அலா மின் இது எல்லாமே அல்லதீன இது எல்லாமே பாத்தீங்கன்னா 7500 இடத்துல வருது அப்ப சூரத்துல் ஃபாத்தியா நீங்க அதை படிச்சீங்கனால கிட்டத்தட்ட எவ்ரி 10 minutes வந்து ஒரு குர்ஆன்ல நம்ம படிச்ச வார்த்தையா தெரிய போகுது 7800 எவ்ரி 10 minutes ஒரு வேட் நம்ம கிடைக்க போது அர்த்தம் ஆகலாம் அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூரத்து ஃபாத்தியா சூரத்து ஃபாத்தியா வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம என்ன ஏன் அவ்வளவு சிறப்பாக சொல்கிறான் தோற்றுவாயங்கிறான் இதை நீங்கள் சொல்லணும்னா உங்களுக்கு தொழுகையே கூடாது தொழுகை உங்களுக்கு சொர்க்கத்தின் திறவுகள் தொழுகை இல்லாமல் உங்களுக்கு தொழுகை இல்லாதவன் காஃபிங்கிற அளவுக்கு போடும்போது அந்த தொழுகையில் இதை ஓதியே ஆகணுங்கும் போது இது எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு சூறாவாக இருக்கும் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எதை எதை சொல்ல வரான்னு நம்ம இன்ஷால புரிஞ்சுக்கோம் أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ நான் பாதுகாவல் தேடுகிறேன் أعوذ நௌது நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் நம்ம படிக்க போறோம் இன்ஷாஅல்லாஹ் இதான் இப்போ இப்போதைக்கு أعوذ நான் பாதுகாவல் தேடுகிறேன் நான் சிங்கிள் பில்லாகி அல்லாவை கொண்டு அல்லாவிடம் பி அல்லாஹ் மின் மின ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து எப்பேற்பட்ட ஷைத்தான் அர் ரஜீம் விரட்டப்பட்ட அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் குர்ஆனுடைய இந்த வசனம் எழுதும் போது நீங்கள் உங்கள் சைத்தானுக்கு வந்து பாதுகாப்பு தேடிக்கணும்னு நாங்களாம் சொல்ல சொல்கிறோம் இப்போ நம்ம எதாக இருந்தாலும் நமக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு சேஃப்டி சேஃப்டி வேணும்ல சேஃப்டி பெல்ட் காரில் வாங்கிட்டு போகும் போது என்ன பண்ணுறோம் ஒரு சேஃப்டி பெல்ட் போட்டுக்கணும் அவுது பில்லாஹி சைத்தானுக்கு வந்து பாதுகாப்பு தேடிக்கிறேன் சொல்லுவோம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சரி கிளியராக இருக்கா நான் கிளியராக இருக்கு அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன் பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்விடம் பி அல்லாஹ் பிங்கிறத படிக்க போறோம் இன்ஷாஅல்லாஹ் பி அல்லாஹ் பில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ்வுடைய பேர் மற்றபடி எல்லாம் அஸ்மாவுல் ஹுஸ்னாலாம் அவனுடைய அட்ரிபியூட்ஸ் அவனுடைய தன்மைகள் இது அவனுடைய பேர் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேருக்கு நிறைய சொல்றாங்க யூனிக் வேர்டு அதில் வந்து எதையுமே சேர்க்க முடியாது அது இணைக்கிற இந்த வார்த்தையை ஆசைப்பட்ட கூட சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விவரம் சொல்லியிருப்பாரு சாக்கியிருந்தாங்க ஸோ அல்லாஹ்ங்கிறது வந்து ஒரு யூனிக் வேர்ட் அதில் வந்து ஒரு பன்மையே வர முடியாது அல்லாஹ் அந்த அளவுக்கு யூனிக்காக உள்ள வேர்டு அல்லாஹ் மின் மின்னா ஃப்ரம் இருந்து மின்னு மாத்திரம் கிட்டத்தட்ட 3000 தடவைக்கு மேலே வருது மின்னுங்கிறது கிட்டத்தட்ட 3000 தடவை வருது குர்ஆன்ல இருந்துன்னு ஷைத்தான் ஷைத்தான் யாருன்னு தெரியுமா தெரியாதவங்க கை தூங்க ஷைத்தான் கூட ஊசலாட்டம் இல்லை ஊஞ்சல் தெரிஞ்சிருக்கிறான் ஷைத்தானுடைய புளுரல் ஷயாத்தீன்
அவங்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க
إن لا تهزن إن الله معنا نيوذن لا تهزن إن الله معنا نينجر سبحان الله نموذج كنز الله نموذج كنز أرتن درتمانا نبيك الله إنت سيدنا بعد كذا أرتن درتمانا نبيك ما أري بونا الله إنت نوت تمرد غران غرة بيعم إنسان الله أقول لك سادة نور DPPR இதெல்லாம் என்ன பண்ணோம் கேல் மதிப்பீடு திட்டமிட்டு பாருங்க ஒரு ஒரு வசனம் இன்ஷா அல்லாஹ் அப்ப அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் மலக்கு நம்ம கூட இருக்காங்க அவனும் நம்ம கூட இருக்கான் எந்த சமயத்துல எந்த ரூட்லயே வருவான் உட்கார்ந்து இருக்கும்போது அழைச்சிடுவான் இல்ல எப்ப பத்தி முன்னோ சொல்லி போனாலும் பார்த்தோம் கதவை சாத்தி திரும்பி வரணும் கதவை சாத்தணுமான்னு தெரியல திரும்பி போய் ஒரு ஆட்டாக் பத்து வந்து அப்ப தூங்கி இருக்கான்னு அர்த்தம் அவன் அழைச்சிட்டு போயிருக்கான அர்த்தம் என்ன பண்ணணும் அந்த ஃபீலிங்கோட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் போது விரட்டப்பட்டவன் சைத்தான் அப்படிங்கிற மாதிரி எப்பேற்பட்ட சைத்தான்கிற மாதிரி ஒரு விரட்டப்பட்டதை நினைச்சு பார்க்கணும் யார் பாதுகாவலத்தேன்னு சொல்றா அல்லாவே பாதுகாவல் சொல்றான் எப்படி கேட்கணும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்ன மாதிரி கேட்கணும் உணர்ந்து கேட்கணும் புரிஞ்சு கேட்கணும் நம்ம அதை நம்ம செயலில் கொண்டு வரணும் இன்ஷாலாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் நீங்க சொல்லுங்க அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன் பில்லாஹி அல்லாஹ்விடம் பில்லாஹி அல்லாஹ்விடம் மினஷ் ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து விரட்டப்பட்ட அர்ரஜீம் விரட்டப்பட்ட பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் இது வேட்பை வேடு சேர்த்து படிக்கமா எப்படி இருக்கணும் இப்படிதான் படிக்கணும் நான் பாதுகாப்பா இருக்க நல்லா இடம் சேர்த்தான வந்து வெட்டப்பட்ட அப்படின்னு படிக்கலாம் இப்படிதான் இப்ப எழுதிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி படிக்கணும்னா வாட் இஸ் யுவர் நேம் அது சொல்லுங்க தமிழ்ல வாட் இஸ் யுவர் நேம்னா என்ன இருக்கிறது உன்னுடைய பெயர் மை நேம் இஸ் ஜலால் என்னுடைய பேர் இருக்கிறது ஜலால் அப்படிதான் சொல்லணும் சொல்ல மாட்டோம் என்னுடைய பேர் ஜலால்னு சொல்லணும்ல இந்த கான்செப்ட் வச்சுக்கணும் அரபியில் படிக்கும்போது நமக்கு வரும்போது இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லுவாரு அப்போ விரட்டப்பட்ட சைத்தான்கள் வந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் தமிழ் தமிழில் இப்படி இருக்கு இங்கிலீஷில் இப்படி இருக்கு இங்கிலீஷில் ஒன்றும் மாற்றிருக்கும் தமிழுக்கும் அரபிக்கும் இல்லாமல் இங்கிலீஷ் இருக்கும் இல்லை ஐ சீக் ரெஃப்யூஜ் இருக்கும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ரெஃப்யூஜ் இருக்கும் இது வந்துடும் அவதுக்குமே அது மாறி மாறி வரும் ஒரு ஒரு லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி உண்டு அப்போ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தான் வந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லுங்களேன் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தான் வந்து அப்படியே ஒன்று பார்த்துக்கோம் ஷைத்தான் பெறப்பட்டோம் அல்லாஹ் பெறப்பட்டோம் நாம் பெறப்பட்டோம் பார்த்துக்கோம் நல்லா بسم الله الرحمن الرحيم بسم الله بي கொண்டு பார்த்தோம்ல أعوذ بالله من பார்த்தோம்ல அந்த பி இருந்துச்சுல அதே மாதிரி இங்கேயும் பி பி பிஸ்மி பெயரை பெயரை கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அல் வக்கீல் அல்லாஹன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையும் பி பிஸ்ம பிஸ்மி கேட்டா பெயரை கொண்டு பிஸ்ம அதோட புழுதல் அஸ்மா அஸ்மா எங்க படுத்துருக்கோம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் புழுகள் இஸ்ம இஸ்ம அஸ்மா அதான் பெயர் இது ரெண்டு 39 இடத்துல இருக்கு அர் ரஹீம் அதாவது அளவற்ற அதாவது மிகப்பெரிய அப்படிங்கிற மாதிரி அச்சான்னா அளவுக்கு அதிகமாய் தாகம் அக்பான்னா அளவுக்கு அதிகமாய் மக்தூப் இருக்கிற அளவுக்கு அதிகமாய் கோபம் ஜோவான்
பசி அளவுக்கு அதிகமாய் பசி இப்படி அளவுக்கு அதிகமா உள்ளது அளவற்றாலும் இது 57 இடத்துல வருது ரஹ்மான் அப்படிங்கிறது அளவற்றாலும் நிகரற்றன் குடியும் ரஹீம் நிகரற்றன் குடியும் அது எப்படி ரஹீம் ஜமீன் கரீம் மிக அழகா அதாவது ஜமீன்னா வந்து நிரந்தரமானது அந்த அந்த மாதிரி ஜமீன் ரஹீம் கரீம்ல அப்படின்னா இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லை நிரந்தரமான குடியும் நிகரற்றன் குடியும் அவனுக்கு வந்து நிகரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிலையான அந்த மாதிரி சொல்லுவாங்க ஜமீல் அழகானவனுக்கு எப்படி சொல்லணும் நேற்று வரைக்கும் அப்படி இருந்தாரு இன்னைக்கு திடீர்னு அழகாக தான் சொல்ல மாட்டான் அழகானவன் அழகாக தான் இருப்பாரு அது மாதிரி கரீம்ங்கிறவரும் அவர் வந்து கண்ணியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வரது இல்லை அது மாதிரி ரஹீம்ங்கிறது வந்து நிரந்தரமா எப்பவுமே இருக்கக்கூடியவர் அன்புடையவனா இருப்பான் நிகரட்ட அன்புடையவன் 182 இடத்துல வருது அர் ரஹ்மான் நிர் ரஹீம் இருக்கும் அளவற்ற அல்லாதன் அல்லது நிகரட்ட அன்புடையவன் கிடையாது வர் ரஹீம் அல்லதுன்னு அல்லாஹ் ரெண்டுலயுமே இருக்கான் அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவர் ரெண்டுமே ரஹ்மான் நிர் ரஹீம் இந்த ரெண்டுமே அளவற்ற அல்ல போதும் நமக்கு என்ன பண்ணா நிகரற்றன்மை சேர்த்துக்கிறான் அப்ப எவ்வளவு எப்பேற்பட்ட ரப்ப அவன் அல்ஹம்துலில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் போது அந்த வார்த்தையில பிஸ்மில்லாஹி அல்லாஹ் எப்பேற்பட்ட அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவன் இந்த அளவற்ற அல்லாஹ்வுக்கும் நிகரற்ற அன்புடையவனுக்கு நம்ம எப்படி ஃபீல் பண்றது அவன் அவன் அன்பானவன் உதாரணம் இருக்கு அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்க அல்லாஹ் வந்து என்கிட்ட அளவுட்டு அல்லாஹ் இருக்கிறான் நிகரட்டு அன்புடைய இருக்கான் அவன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க ரிஸ்க் கொடுக்குறான் வேற மன்னிக்கிறான் வேற முஸ்லீமா படிச்சிருக்கிறான் உணவு உணவு தரான் உணவு தரான் தமிழ்ல ரிஸ்க்னு சொன்னாங்க அது ரிஸ்க்னு சொல்லுவோம் வேற வேற என்னன்னா எதனால அவன் அவன் வந்து ரைட்டு ஆமா அப்பா உண்மையில ஒத்துக்கிறான்ல வந்து அளவற்றாங்க இருந்தா நிகழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சபையில ஒரு முடிவு எடுப்போம் என்னென்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்க பாவங்களை மன்னிக்கிறான் பார்த்து கொண்டு இருக்கிறான் மழையை கொடுக்குறான் பாதுகாப்பு அளிக்கிறான் நல்ல வழியில கூட்டு போறான் மாஷா சார்பை நிறைய கிளாஸ் எடுத்துருக்கீங்க இந்த முடி இருக்குல்ல இந்த முடியும் நகமும் ஒரே மூலக்கூறு ரத்தம் உடம்புல வந்து கிட்டத்தட்ட 96,000 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கு எங்க குத்தினாலும் உடனே ரத்தம் வருது இல்ல இப்படிலாம் ரத்தம் வருது உடம்பு கூட எங்க பார்த்தாலும் ரத்தம் எங்க வேணாலும் இருக்கு இப்படி போனுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன காஞ்சி போற தன்மை நட்டா ரத்தம் இதாயிடும் அது என்ன பண்ணுது கொஞ்சம் குத்துனதுக்கு அப்புறம் அப்புறம் அப்படியே குறைஞ்சிருச்சு அந்த இடத்துல மறுபடியும் ரத்தம் போறது இல்ல ஒரு ஓட்டம் வந்துச்சுனா போயிட்டு தானே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிமெண்ட் போட்டு தானே அடைக்கணும் சிமெண்ட் போட்டு அடைக்காம அப்பயும் நின்றுது கொஞ்சம் நேரத்தில் வந்து நின்றுது அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இப்போ முடியும் நகமும் ஒரே மாதிரி மூலக்கூறு ரைட்டா இந்த முடி வேற மாதிரி இருக்கு இந்த ஒரு முடி இந்த மாதிரி இருக்கு இது ஒரு மாதிரி இருக்கு இது ஒரு மாதிரி இருக்கு இல்லை மாற்றி போட்டு இது மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இல்லை கார் ஓட்ட முடியுமா ஹெல்மெட் போட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது இதை என்ன பண்ணுங்க அப்படி வளைச்சி வச்சுருக்கான் நகத்தை என்ன பண்ணுறான் நகை இங்கே நகத்தை மாதிரி முடிஞ்சுன்னா என்ன ஆகிருக்கும் சீவ முடியுமா அழகு பார்க்க முடியுமா சரி முடி மாதிரி நகை இருந்துச்சுன்னா சாப்பிட முடியுமா சுண்ணத்து நல்லா சாப்பாடு இருந்துச்சுன்னா சுண்ணத்து ஒன்று ஞாபகத்துக்கு வருது முடியுமா அதெல்லாம் மாற்றி வச்சிருக்கான் ரெண்டு ஒருத்தர் ரெண்டையுமே வெட்டுறோம் எல்லாம் நகத்தை வெட்டுறோம் முடியை வெட்டுறோம் உடம்புல எல்லா இடத்துலையும் ரத்தம் ஓடிட்டு இருக்கு இதை வெட்டுறோம் அது கையில் ரத்தம் ஓடனா என்ன முடி வெட்டுறதுக்கு ரத்தம் ஓடனா என்ன ஆகும் கற்பனை பண்ணிப்பாங்க முடி வெட்ட முடியாது இப்போ வெட்டுறதுனா என்ன ஆகும் அனஸ்தீசியா கொடுக்கும் ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போகணும் நான் மறுநாள் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க இங்கே போகிறேன் முடி வெட்ட போகிறேன் எந்த டாக்டர் நல்ல டாக்டர் தாங்க அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் தான்
الله أكبر أبولو مدي مدي تنتم آس بديرن لوك أنا شو بعرف just imagine أذاك بترى نملا جميل أكرا لا أذاك بترى مدي سيف كيا مدي بيتي كيا رضا وراك با نعتبر بيتي كيا رضا وراك با يتن ترى أنا سيف سكوت كمديو يتن بيل دكتور كمديو أنا مدي وشتا أنا باك كمديو ما بيتن تكبرين ما باتم ديليه ولكن هناك رسالة 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 சுவாசிக்கிற தன்மத்தில மூச்சு விட்டுங்க மூச்சு எடுத்துங்க நீங்க என்ன பண்ணீங்க நான் கால காலமா வாழ்றேன் என்னுடைய ஆயுள் வந்து ரொம்ப நீளமா இருக்கும் அப்படிங்கற மாதிரி துவாசிறோம் என்ன வந்து எனக்கு வந்து எனக்கு அந்த சக்தியை கொடுத்து சுவாசிக்கிற சக்தியையால தான் இந்த கொடுத்து அப்ப வந்து சொல்றான் நீ சுவாசிக்கிற சக்தியை நீ வெச்சுக்க நீயே சுவாசிக்க எவ்வளவு நேரம் எவ்வளவு வருஷம் எத்தனை நூற்றாண்டுகள் நீங்க சுவாசிக்கிறதால சுவாசிக்க உன்னோட கண்ட்ரோல்ல உன்னோட சுவாசம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு அதான் தான் சொல்றான்னு வெச்சுக்க எத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ முடியும் நினைக்கிறீங்க நம்மளோட கண்ட்ரோல்ல நம்மளுடைய சுவாசம் இருக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும் நினைக்கிறீங்க 1000 2000 3000 நான் கணக்கு சொல்ல போறேன் 12 வருஷம் கிளியரா சொல்லுவாங்க கோடி வரங்க வரைக்கும் வரங்க வரைக்கும் மாஷா அல்லாஹ் நீங்க நைட் தூங்குற எனக்கு என்னன்னு தெரிஞ்சு நான் கவுண்ட் அவுட் இல்ல உங்களுக்கு தெரியாது அந்த வீட்ல ஆ இது தெரியும் அந்த பில்டிங்கே தெரியும் ரிக்டர் அளவுல வந்து 3 இருக்கும் உங்க அளவுல நீங்க இருந்தீங்கனா ஒரு நைட் கூட இருக்க முடியாதுங்க அன்னைக்கு தூங்குமா இல்ல இல்ல உள்ளன சொல்லி படுறோம் யாராவது பேசிட்டு மூத்தானோ நம்ம குடும்பத்துல எத்தனையோ இருப்பாங்கல்ல நல்லா பேசிட்டாங்க சொல்லிட்டு மூத்தானாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா யார் இருக்காங்களா நம்ம குடும்பத்துல யாராவது இருப்பாங்க நல்லா இருந்தாங்க இருக்காங்கல்ல நீங்க நானும் கூட அப்படிதான் சொல்லித்தானே மூத்தா போறோம் நல்லா பிஸ்மிங்க மூத்தா போறேன் மூத்தா போறேன்னு சொல்லிட்டு தான் படுக்கணும் ஏன்னா தைரியமா படுக்கணும் எப்படி டிவி எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ்வுக்கு மிச்சத்த காலையில பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அந்த 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 ஏதோ ஒன்று மறைக்கிறது நம்ம அங்க படுக்கும் போது நான் மௌத்தா போறேன்னு படுக்கல படுக்கிறேன் அவ்வளவுதான் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை வந்து ரைட் அல்லாஹ் காப்பாற்றுவான் இன்ஷா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மி பெயரால் அல்லாஹ் அல்லாஹ் பெயரை கொண்டு பெயரால் பிடிக்கலாம் அல்லாஹ் அர் ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹ் அர்ரஹீம் நிகழ்த்தன் முடியும் சொல்றீங்களா பிஸ்மி பிஸ்மி பெயரால் அல்லாஹ் 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 அர் ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹ் அர் ரஹீம் அர் ரஹீம் நிகழ்த்தன் முடியும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அர் ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹ் அர் ரஹீம் நிகழ்த்தன் முடியும் அர் ரஹீம் நிகழ்த்தன் முடியும் بسم الله الرحمن الرحيم الله الرحيم الله الرحيم بسم الله الرحمن الرحيم الله الرحيم الله الرحيم الله الرحيم الله الرحيم الله الرحيم அவன் அருளில் ஆனந்த பிரிவு இப்ப ஜஸ்ட் இந்த ஒண்ணு ஒண்ணா நினைச்சு பாருங்க இந்த கையை நினைச்சு பாருங்க இது இருந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிக்கும் இது வந்து யார் வச்சாலும் வச்சிங்கன்னா உங்களுக்கு எமிரேட் சைடில் அப்படின்னா எவனும் உலகத்துல எங்கெங்கயோ வரும் உலகத்துல எல்லா நாட்டுல நீங்க இருக்கிறானோ இல்ல 3 நிமிஷத்துக்கு ஒரு ஃபிளைட் வருது ஒரு ஃபிளைட் 300 பேர் அவரேஜ் இருக்கு எத்தனை பேர் வரான் எத்தனை பேர் போறான் இந்த கை ரேகை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இது உங்களுக்குள்ள யூனிக் எனக்கே எனக்குன்னு எத்தனையோ கோடானு கோடானு கோடானி மக்கள் வரும்போது எனக்கே எனக்குன்னு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட சொன்னாங்க நினைச்சு பாருங்க எனக்குன்னு ஒன்று வச்சிருக்காங்க இது அங்கே கேட்கறது வச்சிருக்காங்க ஸ்கேன் பண்ணிட்டு மறுபடியும் எமிரேட் சைட்ல அங்கே வரும் அங்கே ஒரு எமிரேட் சைட் இருக்குன்னு அதுக்கு வச்சிருக்காங்க
அப்போ என்ன அளவுக்கு ஒன்னொன்னே நுண்ணிய கிரான்ஸ் பண்ணி என்ன இதை பார்த்து சொல்கிறா நீங்கள் வந்து இன்னொரு ஒரு 10 வருஷம் கற்று கொண்டு வரப்போகுதுன்னு உனக்கு வரப்போகுது என்ன நீ ரோட்டில் உட்காந்துருக்கியா உனக்கு வரலன்றாலும் நீ ரோட்டில் உட்காந்து அவன் எனக்கு சொல்கிறா வரப்போகுது அதையும் நம்பிக்கிறாங்களா 40 நான் கொள்கையாக சரி அவனுக்கு அருள் ஆனந்தப்படுது ஒரு ஒரு நடை சொல்லும் போதும் அவன் தான் அருள் ஆனந்தப்படுங்கிறது ஃபீல் பண்ணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வார்த்தை கிடையாது வார்த்தை கிடையாது அல்லாஹ் நம்ம மட்டும் கொடுத்தது அல்லாஹ் சொன்னதானே இது சூரத்துல் ஃபாத்தியால ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருது இல்லை எல்லாருமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கு ஒரே ஒரு சூறாவில் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஆரம்பிக்காது அது என்ன ஒரு இதில் ரெண்டு இருக்கும் பிஸ்மில்லாஹ் அது எது கற்பனை உணர்வுடன் இதை நம்ம படிப்போம் கொடுப்போம் அனைத்து புகழும் இருக்கும் அனைத்து நன்றியும் அல்ஹம்து அவனுக்கு புகழே அவனுக்கு தான் தேங்க்ஸ் எல்லாமே சொல்கிறோம் அது வந்து லண்டன் சொல்கிறோம் தேங்க்ஸ் சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கும் போது தேங்க்ஸ் சொல்கிறோம்ல சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது தேங்க்ஸ் தான் சொல்லணும் சாப்பிட உட்கார போது என்ன சொல்லணும் மறந்துட்டா என்ன சொல்லணும் இப்போ கார் ஓட்டும் போது ஆரம்பிப்போம் என்ன சொல்லணும் விஸ்மில்லா சொல்லி தானே ஆரம்பிப்பீங்க விஸ்மில்லா எல்லாம் இருக்கும் தானே இருக்கும் விஸ்மில்லான்னு சொல்ல ஆரம்பிங்க அதை மறந்துட்டா என்ன சொல்கிறீங்க விஸ்மில்லாகி அவ்வளவு ஆகியோம் ஆஃபீஸில் உட்காந்துருப்போம் பிஸ்மில்லா சொல்லி வர ஆரம்பிக்கணும் ரைட்டா மறந்துட்டோம்னா என்ன சொல்லணும் பிஸ்மில்லாகி அவ்வளவு ஆகணும் அது மாதிரி இருக்கு அதுவும் எதுக்கு இருக்கு இந்த பிஸ்மில்லாகி எவ்வளோ இருக்கு சாப்பாட்டுக்கு மாத்திரம் அவன் எவ்வளோ பெரிய அருளாளன்னு இது ஒன்று இது இந்த இது யோசனை பண்ணிப்பாரு எதுக்குமே கொடுக்கல சாப்பாடு கொடுத்துறேன் என்ன காரணம் என்னுடைய அடியான் சாப்பாட்டை பார்த்தா என்ன மறந்துடுவான் சாப்பாட்டை பார்த்தா என்ன மறந்துடுவான் என்னுடைய அடியாக நீ ஓரளவுக்கு நிதானமான பிறகு சகல உன்னுடைய மட்டன் கிட்டெல்லாம் எடுத்து வச்சதுக்கு பிறகு என்ன நினைச்சுக்கடா 4 பேரும் கண்ணத்துல உனக்கு நல்ல சரியா நான் முடிச்சுட்டேன்ல இல்ல அந்த தட்டுல உட்காந்து போது பாத்தீங்கன்னா ஆள் பார்ப்பாங்க இப்ப அதனாலதான் சகான் சிஸ்டம் பேசி வெளியிலே நிற்பாங்க 3 டீம் சேர்ந்தா 4வது ஆளுக்கா நிற்பாங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க 4வது ஆள் சேர்ந்தாதான் இந்த சபை நிறைய வாழ்க்கை சகல உட்காந்துருப்பாங்க இதுல சில பேர் சம்பந்தம் இல்லாத 4 பேர் வந்துருவாங்க சுபாவில் அந்த சகம் வேறமா இருக்கும் 4 ஆளும் சாக்கள் உட்காந்துட்டாங்க உட்காந்தோடனே இறச்சி வச்சோன்ன ஒரு ஆள் சொன்னார் சொர்க்கத்துல ஆளாரா ஒன்று சொல்லிட்டு பக்கத்தை புரிய எடுத்துட்டார் ஆளாரா இன்னொருத்தவங்க தேனாரா ஒன்று சொல்லிட்டு அவரும் ஒரு இதை எடுத்துட்டார் சாப்பாடு கம்ப்யூட்டர் புக்கில் எடுத்து சி ப்ளஸில் பார்த்து அவர் ஆமாம் டேர் ஃபோர் ஈஸ் அருளாகன்னு சொல்ல முடியுமா அவ்வளோ அக்பர் எல்லா புகழும் லி அல்லார் லீக்காக இன்ஷால்லா படிக்கிறோம் அல்லாவுக்கே அல்லாவுக்காக லீங்கிறது ஒரு ஒரு வேடு இணைப்பு சொல்லு லி அல்லா இல்லா ரப் ரப்புன்னா என்ன பராமரிப்பு எது எப்ப யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சவன் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியவன் இல்ல ரப்புங்கிறது அப்ப யாருக்கு என்ன ரட்சகன் யாருக்கு என்ன எப்ப கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரப்பு அந்த ரப்ப என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ட்ட கொடுக்குறான் அந்த ஒரு அந்த தன்னுடைய தன்மையை ரப்புங்கிறது யாரு கொடுக்குறான் யாரு கொடுக்குறான் தெரியுமா மனிதர்களுக்கு சில பேர் கொடுத்துருக்கான்
பெற்றோர்கள் கொடுக்குறான். பெற்றோர்கள் எப்படி சொல்றான், ரப்பி இர்ஹம்ஹுமா, இருவருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக, கமா ரப்பயானி சகீரா. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ரப்பா இருந்தாங்கல்ல, அந்த ரப்பா இருந்தாங்கல்ல, அவங்க ரப்பா இருந்த மாதிரி அவங்களுக்கு ரஹ்மத் செய்வா, கமா ரப்பயானி சகீரா. எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க எனக்கு எப்படி ரப்பா இருந்தாங்களோ அந்த ரப்புக்கு நீந்து ரஹ்மத் செய்யும். அவனுடைய தன்மையில எதையுமே டச் பண்ண விட மாட்டான் அல்லாஹ் தஆலா. அவனுக்கு தான் ஏதாவது நினைக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அவ்வளவு இதா இருக்கக்கூடியவன். அந்த பெற்றோர்களுக்கு அந்த ரப்புங்கிற தன்மையை கொடுக்குறான். இப்ப அவங்க பாதையில இருந்துவாங்க தாய்ங்கிறவ எப்ப இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மகிட்ட ரப்பா இருக்காங்க இல்ல. கல்யாணம் கேட்டீங்க இருக்குமா பாத்தீங்கன்னா தூங்கி தூங்கி விடுவது, எப்படி கொடுத்துருல, இந்த தீர்த்து என்ன பண்ண போகுது இல்ல, இதுகிட்ட கொடுத்து அல்லாஹ் தஆலா பிள்ளைய கொடுத்துருக்கான், இது ஒரு பிள்ளையா இருக்கு, இது தூங்குது, அந்த இது வாங்கி இருக்குது, ஒவ்வொன்று கிடக்கு, இது படுத்துது படுத்தா இருந்திருக்குது, அதுங்குது இதுங்க இது ஒரு பிள்ளை தீர்த்து என்ன பண்ண போகுது, கவலையா இருக்குல்ல. இல்லை அந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய தியாகம் இருக்கா, தியாகத்தினால தானே அது வருது இல்லை. யாருக்காவது இப்போ இங்கே ஃப்ராக்சர் ஆனவங்க யாருக்கீங்களா, சமீபத்தில் ஃப்ராக்சர் நீங்களா சும்மா கை கொடுப்பீங்களா, வாங்கலாம் வாங்கலாம். எங்கே எங்கே ஃப்ராக்சர் இந்த இடத்துல இப்போமா என்னம்மா இங்கே வாங்க ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ராக்சர் சொல்லுங்கள் வர முடியுமா, யார் போடுமா என்னச்சு விளையாடும்போது எனக்கு கால் பிரசவ வேதனைங்கிறது மரண வேதனை தெரியும், மறுபிழைப்புன்னு தெரியும் இல்ல, அது என்ன பண்ணுவாங்க சொல்றாங்க இல்லையா, எப்படி கேட்குறாங்களே எனக்கு இன்னும் வயிற்றுல ஏதாவது வேணும், வயிற்றுலன்னா அதுக்கப்புறம் வெளியில் வரணுமேம்மா, எவ்வளோ பெரிய வேதனை அது, அது நினச்சி பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல. திடீர்னு ஒரு சயின்ஸ் மாறி போய் நமக்கு கற்பம்னா என்ன ஆகும், அப்போ அல்லாஹ் தஆலா அந்த ரப்புங்கிறது அந்த பெண் எழுது, அதுக்கப்புறம் அந்த கேள்விங்க ஆகிட்டு அது தூங்கி தூங்கி வந்துட்டுருக்கு. அந்த குழந்தை பொண்ணுக்கு அப்புறம் அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வருது பாருங்க, அவர் முழுக்கனாலே எந்திரிக்குது இல்லை, முழுக்கனால ஒன்றே எந்திரிக்குது. அதை பார்த்து இதை பார்த்து யார் கொண்டு வந்தாரு, அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் செய்யுது, அந்த தாயை கொண்டு வந்துட்டு அந்த தாய்க்கு என்ன பண்ணுறான், அந்த பெற்றோர்களுக்கு ரப்புன்னு அல்லாஹ் தஆலா கொடுத்த தன்மை அது, அவன் ரப்பா இருக்கிறான். அவன் எப்பேற்பட்ட ரப்பா இருப்பான், 70 தாய்க்கு மேலாக கருணை உள்ளவன் சுபஹானல்லாஹ். அவன் நமக்கு கொடுக்குறான்னா அவன் சரியாக கொடுக்க தெரியலன்னு நம்ம சொல்ல முடியுமா, சொல்கிறோம் சொல்லித்தானே உட்காருவான், என்ன எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி பண்ணுறான் இல்லை, எவ்வளோ துரோகிகள். அல்லாவுடைய ரப்புன்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு ரப்பில் ஆலமின், ஆலமின் ரப்புங்க ஒன்று ஒன்று எல்லாத்துக்கும் அகிலங்களோட ரப்பு இந்த ஜலாலுக்கு சரியாக செய்யிறேன் அல்லாஹ் அக்பர். நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நிறைய சாதாரண பேசுறது மாதிரி வீட்டில் இருந்தால் பக்கத்து வீட்டு மாமா இறந்து போயிட்டாங்க, என்ன இல்லை என்ன இழக்கிறாங்க, என்னாச்சு நெஞ்ச வலிக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் திருவாரூர் தூக்கிட்டு போனாங்க, திருவாரூர் தூக்கி போகும்போது இங்கே பார்க்க முடியாது, தஞ்சாவூர் தூக்கி போவாங்கன்னாங்க, அங்கே போகிற வழியெல்லாம் நீடாமலத்துக்கிட்ட ரூம் போயிடுச்சு, நீங்கள் தஞ்சாவூர் தூக்கி போயிருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், சாதாரண சொல்றது தானே நம்ம சொல்லுவோம்ல, நீ ஏங்க தஞ்சாவூர் தூக்கி போயிட வேண்டியதானே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரப்பாக இருக்கக்கூடியவன் யாருக்கு எவ்வளவு வேலை அளக்கணும்னு இருக்கக்கூடியதோ அந்த ரப்பு என்னட்டையும் ஒரு வார்த்தை கேட்டு சிம்பிளா எவ்வளவு சிறுக்கு பண்ணிருக்கோம், இது ஒரு சின்ன சிறுக்கு இமானின் பலகீனம் சிறுக்கு சர்வசாரம் சொல்லிட்டு இருப்போம். அவன் ரப்புன்னா அவன் தான் திருவாரூருக்கு அழைச்சிட்டு போறான், அவன் தான் தஞ்சாவூருக்கு போக சொல்றான், அவன் தான் நீடாமத்தில் ரூக எடுக்கிறான், அவன் தான் ரப்பு, இந்நாளில் இல்லாஹி வ இந்நாளில் இலைஹி ராஜிஊன். இதுதான்
தஞ்சாவூர் டிகிரி பேருக்கிறாங்க எவ்வளவு திருமணம் சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு திரும்ப பேசுவோம். ரப்புங்கிறது நம்ம புரியாததுனால, அவன் தான் ரப்புன்னு நமக்கு உண்மையில உணராதனால இந்த நாம் அகிலங்களுக்கெல்லாம் அது 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 நிர்ணயிச்சப்படாம போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் செய்யுதுன்னா இந்த ஜலாலுக்கு மாத்திரம் ஒரு அவன் சரியா செய்யுது இல்லைன்னா எவ்வளவு பெரிய துரோகம் அது. இன்ஷால்லா அவன் எது கொடுத்தாலும் அவன் ரப்பா இருந்ததுனால என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனையே வராது. இல்ல அவன் ரப்பா இருக்கிறதால தானே அது கொடுத்துருக்கான். இப்ப நான் பார்த்தா அவன் குளமா இருக்கான், அவன மாதிரி இருந்தாங்க ஆட்டு தாடி மாதிரி இருக்கும். இதுக்கு இந்தோனேஷியா போனீங்கன்னா இதுக்கு அவன் பார்த்து பெருமா போவான், என்னன்னா இவ்வளவு தாட்டி வச்சுருக்கான் அந்த ஆளுமா. இல்ல மலேசியா இருந்தாலும் சேலம் வந்தான் எல்லாரும் வந்து கரு 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 கருன்னு ஒரு முடியில நினைக்கிறாரு உசேந்தி. இல்ல ஒண்ணு உடம்பு கூட போயிட்டு இருக்காரு உசேந்தி தெரியும்ல மலேசியால இருந்து வர்றாரு உசேந்தி. ஒரு முடியும் ஒன்ற முடிதான் இருக்காரு அவரால் பெருமா போறாரு. நமக்கு இங்க வந்து தாடி இதை கொடுத்தது ரப்பா இருந்ததுனால எனக்கு இதை கொடுத்துருக்கான். நான் மாத்திரம் அப்துல் ரஹ்மான் மாதிரி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆஹா நம்ம பிடிச்சிக்க முடியாது. இல்ல அதனால எனக்கு எது வேணுமோ அதை கொடுத்துருக்கான். ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சிருக்கான், ஆனா அப்பா இருந்தனால தான் அளந்து வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஆலமி. எது தேவை வந்து அது பிரகாரம் வளர்க்கக்கூடியவன் அவன் கொடிக்கணக்கான செதில் அந்த மோட்டர் போயிட்டு இருக்கான். அது எல்லாம் பார்த்து இறக்க செயல்கள் எல்லாமே அவன் தம்பி சம்மந்தம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம நிறைய நடந்துட்டு இருக்கு. இதயம் அவங்க எவ்வளோ பெரிய இதயம் என்னோட இதயம் வேண்டிருப்போம். மை ஹார்ட் மை ஸ்வீட் ஹார்ட் இல்லை கூப்பிட்டு இருப்போம்ல, லெட்டர்லாம் போட்டிருப்போம், மெயிலாம் பேசியிருப்போம், எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்போம். யாராவது உங்களோட இதயத்தை நீங்களே பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? டாக்டர் இருக்காரு குழந்த காம்பார், அப்புறம் ஆப்ரேஷன் தச்சிருவார். யாராவது இருக்கீங்களா உங்கள் இதயத்தை இவ்வளோ டப்பில் போட்டு வச்சுட்டே இருக்குது ஒரே ஒருத்தரை பார்த்துட்டு அது பண்ண எத்தனை போட்டோம்னா யாருக்கார ரெடியாக இருக்கீங்களா டாக்டர் ரெடி. அப்படி ஒருவேளை தப்பாக நினைச்சுன்னா சாரி அவனை போயிருக்கான பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கேன். நேற்று வரைக்கும் தெரியாத ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் என்னைக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப நம்ம இத உண்மையாக உணர்ந்து நம்ம படிக்கலாம். நம்ம இது கொண்ட கருணை இன்னைக்கு வந்து இந்த சமயத்துல தூங்கிட்டு இருக்காங்க. போன வாரம் இந்த சமயத்துல ஜமீல் பைங்க இல்ல சொல்றேங்க. கருணை சம்பந்தமா பேசும்போது ஜமீல வச்சுட்டு போன வாரம் வராதவங்களுக்கு அவங்க மேல அதான் தர கருணை இருந்ததுனால இந்த வாரம் அழைச்சு வந்திருக்கான். சுகாரம் தான் இப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய சுக்குர் செய்யும் அல்ஹம்து எல்லா புகழும் சொல்லுங்க. இறைவன் சொல்றார் அச்சன் சொல்லா இது அந்த சொல்ற வார்த்தை கிடையாது ஃபீலிங் தான் ரப்புங்கிறது வந்து நீங்க இறைவன் போட்டுக்கீங்களா அது ரச்சகன் அச்ச இதில் போட்டு போயிட்டு இருக்கோம் அது தனியா போயிட்டு இருப்பாங்க. இறைவன் ரப்பு ரப்பு ரப்புன்னே வச்சுக்கோங்க ரப்பு ரப்பு ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இறைவனாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதுதான் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கற்பனை ஒன்னு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது ஜஸ்ட் ஃபீலிங். இன்னைக்கு ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு தொழுகிறோம் தொழுதுட்டு தொழுகையில் நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்ல வரலாம். சொன்ன ஃப்ளாஷ் எப்படி வரும்னா நீங்க நோண்டிக்கிட்டு தொழுகையில நம்ம பாராமுகமா போயிடுதான் கிடையாது பிரம்மாண்டத்தை இருக்குன்னு நினைக்கிறோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகும். போன வாரம் பார்த்தோம்ல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்படிங்கும் போது இப்ப எல்லாருக்கும் அந்த ஸ்கூல் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் வந்து வந்துட்டு போனா வந்துட்டு போயிருக்கும்ல. பூஜை வந்தவங்களுக்கு வந்துச்சா வந்து அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்க சொல்லும் போது அந்த ஒரு ஃபிளாஷ் வேறுபட்ட ரப்பு அப்படின்னு அப்படி வந்துட்டு போகும். அப்பதான் தொழுகையில் உங்களுக்கு ஈடுபாடு. அர்ரஹ்மான்
அர்ரஹீம் அளவற்றாக நிகரற்ற அன்புடையோன். இதன் பிரேக் பெற பார்ப்பா ரஹ்மான ரஹீமிய நம்ம பிரேக் பெற பார்ப்போம். என்ன படிச்சோம்? அதே மாதிரி சூடாம முஸ்லிமீன்
كافر مشرك منافق
தோணி புஜம் மலம் கார்பிடிச்சிருக்காரு ரைட்டா. இதை எழுதிட்டு போய் நீங்க படிக்கின்ற இல்ல, இது எந்த சாராம்சத்தை கொடுத்துட்டாரு எப்படி மெமரி பண்ணுவோம் மூளை என்ன பண்ணா. ஒரு ஒரு விஷயத்தை இப்ப நம்ம ஒரு தவிர ஒரு இது சொன்னோம்னா நிறைய ஃபிளாஷஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபீல், ஃபீல் யானை, யானை இருக்கா ஃபீல், ஃபீல் சொல்லுது ஃபீல் இருக்குல்ல அதெல்லாம் தர கை ஃபாதர் அப்படி அசாபி ஃபீல். அந்த ஃபீல் அப்படின்னும் போது யானைங்கும் போது யானைப்படை என்னன்னாலாம் நமக்கு ஃபிளாஷ் வருது. யானையான அப்ரஹா மன்னன் வந்தது, அந்த இழிச்சது பார்க்கல நம்ம இழுக்கிற மாதிரியும் உச்சி மாடி லேந்து தலைக்கிற உழவு போதுமே ஒன்று வந்துருமா ஃபீல் பண்ணுறோம்ல ஃபீல் பண்ணிருக்கீங்களா மாடியிலேருந்து ஃப்ளைட்ல இருக்கிறவங்க தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூ கேன் ஃபீல் இட் உழவே இல்லை இருந்தால் பேசியிருக்க மாட்டோம். அதை நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ யானை அப்படிங்கும் போது என்னென்னா ஃபீல் வருது பண்ணுது, அந்த ஃபீல்டில் ஃபீல் வருது பாருங்க, பிள்ளுகிற சத்தம் ஃபீல் பண்ண முடியுதா பார்க்கல நம்ம. யானை யாவன்னா கால் போட்டு நை இஎல்இ பாயாலா இது மாதிரி ஃபீல் பண்ண முடியுதா? எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் வந்துருப்போம், எலிஃபென்னா எலிஃபென்ட்னு வந்துருப்போம், யானைனா யா யானை வந்துச்சு அப்புறம் சொல்லும் போது அதுக்கு யா வந்துருக்கும் ஃப்ளாஷ். அது ஒரு மூலையில் இருக்கும், எழுத்து கூட்டுறது ஒரு மூலையில் வடிவம் அந்த ஒரு அந்த ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் வந்துட்டு போகிற மனசில் உணர்ச்சிகள் அது எப்படி கேரளாவில் தூக்கி போட்டு நெகட்டிவ்குள்ளே பார்த்துட்டு போல யாரை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எலிஃபென்ட்டு போட்டோம்னா அவன் அடிக்கும் போது உட்காந்துட்டு ஏசி உட்காந்து ஆமாம் ஏன் சொன்னதில்ல அங்கேருந்து பார்த்தா தெரியும் கரெக்டா. அங்கே எங்கேயோ ஒரு கோயிலில் யானை அப்படி வந்துட்டு நம்ம கார் அடிச்சு ஒருவேளை அதை மாதிரி மதம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு அசம்ஷனில் அந்த கடைசியில் போகும் ரகசியை பேச்சுக்கிட்டாரு நேரம் இல்லாட்டாரு. அதில் நமக்கு ஒரு உதாரணம் இருக்குது, டைம் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி அலோவ் பண்ணுறதுன்னு தெரியல. சார் நம்ம ஒருவேளை நமக்கு ஃப்ரீயாக இருந்தோம்னா முடிச்சதுக்கு பிறகு யானை என்னன்னு சொல்லிட்டு கேள்வி ஒரு ஃப்ளாஷில் போட்டு வச்சுருவோம். நுகர்தல் ஸ்மெல் ஒரு படம் பார்த்ததுலேருந்து 1000 சொற்களுக்கு சமம் அந்த யானைங்கும் போது எத்தனை நமக்கு எவ்வளோ எவ்வளோலாம் வந்துட்டு ஒரு சின்ன யானைங்கிறது என்னென்ன மாதிரி ஆனால் ஃப்ளாஷ் அந்த மூலையில் வந்து ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஃப்ளாஷ் உருவாக்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் நம்ம இது எல்லாமே வந்து ஒரு யானைக்கு இத்தனை ஃப்ளாஷஸ் மூலையில் இருக்கும். இது வந்து நம்மளால் இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீன் லெவலில் தான் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ இருக்கும் நமக்கு சொந்த லைஃப்பில். என்னுடைய லைஃப்பில் என்னென்னா எங்கள் அண்ணன் தடிதாங்க ஞாபகம் யானைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் வேலையிலேருந்து வந்து வீட்டில் தங்கியிருக்காரு, அந்த லேட் நைட் வந்தாலும் தூங்கிட்டு இருக்காரு. நானும் எங்கள் அண்ணன் என்ன பண்ணால் சட்டை விட போடல, ஒரு யானை போச்சு, யானை போகும்போது வேடிக்கை பார்த்துட்டு பின்னாடி போனோம். அந்த மரத்துலேருந்து அப்படியே தென்னை மரத்தில் எடுத்து சாப்பிட்டுச்சு, கை நல்லா சாப்பிடணும். அடுத்த தென்னை மரத்தில் சாப்பிட்டுச்சு, அதுக்கு அடுத்த தென்னை மரத்தில் சாப்பிட்டுச்சு, அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அந்த தென்னை மரத்தில் 3 கிலோமீட்டர் போயிட்டோம். யானை எப்படி சாப்பிட்றது வேடிக்கை பார்த்துட்டு இங்கே வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. என்னடா சட்டை கிட்ட போடாமல் எங்கே போனான்னு தெரியல, என்ன ஆனான்னு தெரியல, எங்கே அழக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா தரம். இவருக்கு தூக்கம் கட்டு போகுது, நாங்கள் மூணு ஜாலியாக என்ன சூப்பராக இருந்து வந்தோம்னு சாத்து சாத்து சாத்துறாரு. ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் காணாமல் பிரச்சனை அவருக்கு தூங்க கட்டிச்சு. எனக்கு இந்த யானையில் அதுவும் ஞாபகம், இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஞாபகம் ஃப்ளாஷ். அப்போ என்ன பண்ணணும், இந்த வசனத்தை நம்ம ஏதாவது படிக்க படித்தாலும் நிறைய ஃப்ளாஷஸ் நம்ம உருவாக்கி வச்சுப்போம். இப்போ மனப்பாடம் பண்ணுறது ஈஸி, இப்போ நம்ம அர் ரஹ்மான் அப்படின்னு படித்தோம்னா அர் ரஹ்மான் எந்த சொன்னாலும் ஏஆர் ரஹ்மான்னாலும் வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அர் ரஹ்மானுக்கு மீனிங் வரும் இல்லை, ஒரு புள்ளி போட்டால் ஏஆர் ரஹ்மான் ஆயிடுறாரு இல்லை பாட்டு வந்தே மாத்திரம். அர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் ஒரு ஃப்ளாஷ் வச்சுங்க, எது வேணாலும் வச்சுங்க ஃப்ளாஷஸ் போட்டோம்னா அர் ரஹ்மானுக்கு என்னன்னு இப்போ நகை தெரிஞ்சது முடி தெரிஞ்சது அது ஒரு ஃப்ளாஷாக போட்டுங்க. நீங்கள் ஆசைப்பட்டாலும் முடியலைனாலும் அந்த ஞாபகத்துக்கு வரும், இந்த நகை ஞாபகத்துக்கு வருமா வெட்டும் போது ஞாபகத்துக்கு வரும், ஒரு ஃப்ளாஷ் உருவாயிடுச்சு. அப்போ மனப்பாடம் பண்ணுறது ஈஸி, நினைவில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், மறுபடியும் கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றுன்னா ஒன்று கொண்டுருவோம், இங்கேயும் அதை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ் பண்ணுவோம். அது வேறு எதாவது பண்ணுறோம் அந்த பள்ளியில்
பள்ளிக்கு ரொம்ப எங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. அதாவது பள்ளியை அவரை கட்டினாரு. அந்த பள்ளியில பார்த்தவங்க வந்து பள்ளிக்கு ஒரு ஃபிளாஷ் இருக்குல்ல, அது பண்ணணும் ஞாபகத்துக்கு போடுது. அப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக கொண்டு வரதுக்கு ஞாபகம். அதனால டிபிஐங்கிறது வந்து முழுமையான செயல் ரீதியான ஈடுபாடை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய நினைச்சாலும் விளையாட்டாக இருக்கலாம். மறுபடியும் ஒரு சொல்றேன், இன்னைக்கு நம்ம படிச்சதுன்னா அல்லாஹ் படிச்சிருக்கோம், ஷைத்தான் படிச்சிருக்கோம், கிருஷ்ணன் படிச்சிருக்கோம், ரஹ்மான் படிச்சிருக்கோம், ரஹீம் படிச்சிருக்கோம், அல்ஹம்து ஆகிய எல்லாத்தையும் சேர்த்து 4479 பாடம் நம்ம படிச்சுட்டோம். அல்ஹம்துலில்லா. அடுத்த பெண்கள் செய்யல கிளீஸ் வாய்ஸ் கிளியராக இருக்கும். கம்ப்ளைண்ட் சுல்லா ரஹ்மான் ரஹீம். இப்போ நம்ம பாடம் 3, இது வந்து இந்த இது ஓகே இல்லை உங்களுக்கு ட்ராகிங்காக ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு இல்லையா, புரியுற மாதிரி இருக்கா, புரிஞ்சு போச்சா? சூத்து ஃபாத்தியாவோட அடுத்த வசனங்களை பார்க்கணும் இன்ஷால்லா. இதுல நம்ம இதுல என்ன படிக்கிறோம், 1479 பிறகு வரக்கூடிய 4 வார்த்தையும் படிக்கிறோம். இதை முடிக்கும் போது 5158 முடிஞ்சிருக்கும். 78 கணக்கு வச்சுங்க, சீக்கிரம் சீக்கிரம் முடிவு பாருங்க, பேலன்ஸ்ல குறைஞ்சிட்டே இருக்கும். மாலிக் யௌமித்தீன், மாலிக் அதிபதி அரசன், யோம் நாள் யோம ஜும்மா அறியாமை நாட்கள். இந்த யோம ஐயாம் வந்து 393 இடத்துல வருது. யோம அரஃபா சொல்லுமா, அரஃபா தினம் அந்த யோம். இது ஒரு ஃபிளாஷ் ஓவர் வைக்கிச்சிங்க, யோம்னா என்னன்னு. யோம ஜும்மா, யோம அரஃபா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அடிஷ்னல் ஃபிளாஷ். யோம்னா என்னங்கும் போது இது ஞாபகத்துக்கு கொண்டு வரும். தீன் அத்தீன் மார்க்கம் தீர்ப்பனா ரெண்டு இருக்கு இல்லை, தீனு இஸ்லாம் இல்லை, யோமுத்தீன் ரெண்டு பேர் மாலிக் யோமுத்தீன் தீன். அந்த முக்கியமான நாள் ஒரு ஒருத்தவங்களுக்கு நமக்கு பரீட்சைக்கு எப்படி ரிசல்ட் வர நாள் எப்படி இருக்கும், ரிசல்ட் வந்துச்சுன்னா சாரிஷன் கூட முடிஞ்சு. அந்த யோமுத்தீன் கிளான் தீன் அப்படியே பெஸ்ட் இமேஜின் பண்ணுறாங்க எப்படி இருக்கலாம். ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு முக்கியமான நாள், பரீட்சை சாதாரண பரீட்சை ரிசல்ட்டுக்கு நமக்கு ஒரு முக்கியமான நாள், அந்த வருஷத்தின் டோட்டல் வருஷத்தின் நமக்கு ஒரு படம் கிடைக்க போகிற ஒரு நாள். என்ன மாதிரி எழுதணுமோ, என்ன மாதிரி பட்டம் திருத்தினானோ, திருத்துவோம் தூங்கினானோ, முடிச்சிருந்தானா, கோபம் என்னன்னா, பேரை பார்த்தானா, ஆர்எஸ்எஸ்ஸா, இஎஸ்எஸ்ஸா, இன்னும் தெரியாது, தவிர்த்து தவிர்தான் இல்லை உட்காந்துருப்போம். ஏன்னா நம்ம தைரியமாக நம்ம தான் எழுதியிருக்கோங்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, எழுதியிருக்கோங்கிறவங்களும் இருப்போம்ல. ஏன்னா இருக்குமா பரீட்சையில் பயம் இருந்திருக்கா, தவிப்பு, கலக்கம், எதிர்பார்ப்பு, பதட்டம், எந்த கலத்தில் எந்த ஏடு கிடைக்குமோ அந்த தீன் இருக்க சுகாதங்களா ஜஸ்ட் இமேஜின். அந்த ஒரு நாள் யூ கெனாட் எக்ஸ்பிளைன், யூ ஹேவ் டு ஃபீல் இட் இல்லை, நம்ம உணர்ந்து பார்க்கணும். அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாள் எத்தனை எத்தனை ஆண்டுகளுக்கு சமம், 1000 ஏர்போர்ட்டில் விசாலாம் சப்மிட் பண்ணிச்சு, பக்கா வந்துச்சு, நேரம்லாம் கிளியர் எதாவது, அவங்கள்ட்ட ஃபோன் கிடையாது, வெளியில் வரணும், எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு எல்லாம் பார்க்க வெயிட் பண்ணுறோம். எல்லாம் வந்துருக்காங்க, கொட்டி வருது, கொட்டி வருது, கொட்டி வருது, ஆள் வருது, ஆளை காணும், எப்படி இருக்கும் நமக்கு நிற்க முடியுதா? இமிக்ரேஷன்ல இமிக்ரேஷன் கியூல நிற்போம், ஒரு 50 பேர் தண்ணி வளர்ப்பது நிற்க முடியுதா? பேக் பெயின் இருக்கு, நிற்க முடியுதா? நிற்க முடியுது. 50,000 வருடங்கள் ஜஸ்ட் இமேஜின், 50,000 வருடங்கள் நம்ம நிற்க போகிறோம், நம்மளை கூப்பிட போகிறான், எப்போ கூப்பிடுவான், அல்ஃபாபேட்டிக் எந்த சமயத்தில் கூப்பிட போகிறான்,
ஒரு இது நம்ம ரிசல்ட் கிடைக்க போது எப்ப கூப்பிட போறான்னு தெரியாது, யாருக்கு முன்னாடி கூப்பிட போறான்னு தெரியாது, எந்த நிலைமையில நம்ம இருக்க போறோம்னு தெரியாது, பக்கத்துல யாருக்கு போறான்னு தெரியாது. பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு, இவன் எதுக்க வரான் எப்பங்கிறீங்கள நம்ம இப்ப எத்தனை பேர் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அவன் பக்கத்துல 50,000 ஜஸ்ட் இமேஜ். எனக்கு அவனை பார்த்தா பிடிக்காது, அவன் என் பக்கத்துல 50,000 வருடம் நானும் எங்க தான் ஒண்ணு ஜஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த மாதிரி யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அந்த இமேஜினேஷன் அந்த ஒரு நாளைக்கு எப்படி எப்படி சொல்றாங்க, ஒரு ஒருத்தவங்களோட அமலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேறு வைக்குமா, ஒருத்தவருக்கு காலளவு இருக்குமா, ஒருத்தவங்களுக்கு இடுப்பளவு இருக்குமா, ஒருத்தவங்களுக்கு முடிவிடுவாங்க. அப்ப என் பக்கத்துல எனக்கு பிடிக்காத ஒருத்தவனாலும் அவன் முடிவிடுவான் அப்படிதானே, நீ தான் அப்ப எப்படி அப்ப எல்லாம் ஒரே ரேஞ்சில் உள்ளவங்க நினைப்பாங்களா? அங்க என்னது இலக்கணம் மாறுது, சயின்ஸ் மாறுது, பௌதிகம் மாறுது, வெர்டிகலா வைக்குது, வெர்டிகலா வைக்குது. அது எப்படி வெர்டிகலா வைக்கும், அல்லாஹ் நாட்டினா வெர்டிகலா வைக்கும் இல்ல? அப்ப அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கான், கண்ணை மூடினா தானே தூக்கம் வரும், கண்ணை தூங்கும் போது என்ன பண்ணா கண்ணை மூடுறோம், லைட்ல நினைக்கிறோம், போர் வச்சு கண்ணை மூடுறோம், எல்லாத்தையும் போட்டு கண்ணு பாக்குறதுக்கு என்ன வேணும், கண்ணு வேணும், பார்வை வேணும், வெளிச்சம் வேணும், எல்லாத்தையும் அடங்கினா கடை கடை கலர் கலரா கனவு வருது. அது எப்படி வருதுல்ல, லைட் போட்டிருக்கீங்களா அப்ப வருதுன்னா அது வேற, அது வேற பௌதிகம். அங்க வந்து உங்களுக்கு வேற அந்த மரணத்துல வருஷத்துல வேற வாழ்க்கை, மறுமையில வேற வாழ்க்கை. அப்ப மறுமையில அந்த ஒரு நாள்ல என்னென்ன நடக்க போது, நம்ம எப்படி நிக்க போறோம், எப்ப கூப்பிட போறோம், எப்படி கூப்பிட போறோம், எந்த கையில எந்த ஏடு என்ன நிக்க போறோம், எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து எப்படி வாங்க போறேன், அந்த ஒரு நாள் நினைச்சு பாருங்க. அந்த ஒரு நாளின் அதிபதி மாலிக் யௌமித்தீன் அதை சொல்றான். யாரும் எல்லாம் தெளிவா சொல்றான், உங்களுடைய தாய்கள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் உங்களை விட்டு விரட்டி விரண்டு ஓடுவார்கள். நபிமார்கள் அவங்க கூட அங்க இருக்க மாட்டாங்க, யா நஃப்ஸ் யா நஃப்ஸ் யா நஃப்ஸ் இல்ல, எல்லாரும் எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸ் யா நஃப்ஸ் யா நஃப்ஸ். அந்த சமயத்திலேயே இருக்கக்கூடிய நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தி யா உம்மத்தி சொல்றாங்க. அந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த குர்ஆன் நம்ம கிட்ட தெரியும், அதுக்காக வந்தவங்க அதா வாழ்ந்தவங்க அவங்க வந்து நிக்க போறாங்க, நம்ம வந்து எனக்கு குர்ஆன் புரியல விளங்கல பாவம். என்ன பண்ணிருக்கான், நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டுமா, முஸ்லீம் ஆக்கியிருக்கான, எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த அதிபதி என்ன முஸ்லீம் ஆக்கியிருந்த எவ்வளவு பெரிய காரியம் இல்ல, இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமா, கஷ்டப்பட்டவங்களும் இருப்பாங்க, வந்தவங்க இருப்பாங்க இல்ல, அவங்களுக்கு பேர் என்ன சொல்லிருக்கோம், நம்ம எப்படி சொல்லுவோம், புத்தகம் நம்ம இஸ்லாத்துக்கு வந்தவங்க மௌலா இஸ்லாம், அவங்களாம் மௌலா இஸ்லாம், அவங்களுக்குலாம் வந்து அவங்களும் 1000 வருஷம் அவன் நம்மளோட கலக்கிறதுக்கு இல்ல, மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரமாவே இருக்கும். யாரு யாரு மௌலா இஸ்லாம், இங்க யாரு மௌலா இஸ்லாம் இருக்குங்க, பழசாயிடுச்சு இப்ப மௌலா இஸ்லாம் கிடையாது, இவங்க அப்துல் ரஹ்மான் மௌலா இஸ்லாம், வேற யாரு மௌலா இஸ்லாம், இஸ்லாமிய சரித்திரத்துல யாராவது மௌலா இஸ்லாம் தெரியுமா, அவங்க சொல்ல உங்க பேர் என்ன தம்பி, அப்துல்லா, மௌலா இஸ்லாம் தான் அப்துல்லான் பேர் வைப்பாங்க. நம்ம என்னன்னு வைப்போம், ரோஸ் நமக்கும் நீங்க இருக்கா முஸ்லீம் தெரியுமா, பேரா பாஸ்போர்ட்டா சின்னத்தா கத்துனாவா, அல்லாஹ் அக்பர் மௌலா இஸ்லாம், அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கானே எவ்வளவு. அந்த கருணை சொர்க்கத்திலே நம்பிதான் இன்ஷா அல்லாஹ், அந்த யோம்ல அவன் நாடுனவங்களும் மன்னிக்கிறான். ரசூலா என்ன சொல்ற, நீங்க என்ன அவன் என்ன செய்யுங்க, அப்ப அந்த சமயத்துல அவன் நாடுனா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், அந்த நாட்டத்துக்காக நம்ம துவா செய்யணும்.
இந்த நாட்டை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாடுவோம் இப்ப இல்ல பாவங்களுக்காக நன்றி ஓடுவோம் இருப்போம் மாணிக்க உறுதியு சொல்லுமா என்னன்னா இது எப்படி அவனுச்சு ஏன் அவனுச்சு யார் இருந்தா பின்னணி என்ன தப்சீர் என்ன தச்சுமன்னா ஃபீல் இட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதானே இது மாணிக்க உமித்தியன் வந்து இந்த இறங்குனது நமக்கு இல்லையே போர்வை போர்த்து கொண்டு இருப்பார் எனக்கு ரசூலுக்கு அவங்க கூட ரத்த பத்தி இருக்க மாட்டாங்க இல்ல 365 நாள் போத்திரமா நீங்க நடந்தா அப்ப போர்வை போர்த்து கொண்டு இருக்கிற யாரு ரசூல் தான் சாப்பிடுறது உண்ணுங்கள் பாருங்கண்ணா போர்வை போர்த்தி கொண்டிருப்பேன்னு சொன்னா அது நமக்கு நினைக்கணும் இல்ல அதானே ரசூல கோட காலத்துல போத்திருப்பாங்களா துணி இருந்துச்சாங்க போத்திருப்பீங்க ஊர்ல இருக்கிறவங்க கோடையில போத்த முடியுமா எரிஞ்சிருவாங்க இப்ப அக்னியில போத்துறாங்கன்னா எரிஞ்சிருவாங்க நமக்கு அப்படி கிடையாது எரிகிற பாலைவனத்துல போத்தினாதான் முடியும் யாருக்கு போர்வை போத்துறா அல்ல யாரு சொல்றா உங்களை என்னையும் அருளா எது சொல்றா இரவு நேரத்துல எந்திருப்பீராக அதை படிச்சு பாருங்க குரானந்த போர்வை போச்சு கொண்டு போய் இரவு நேரத்தில் இந்த பாதிக்கு மேலே எழுந்திருப்பீங்க அதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அல்லா தலா அந்த போர்வை போட்டு கொண்டு படிச்சு பார்த்தீங்கன்னா ஆறு பேர் அப்போ ரேண்டமாக காப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரம் வருது 4 நிமிஷம் படிச்சது அதுக்கு எந்திரிக்கிறாங்க 4 மணி நேரம் வருது அடுத்த ஐயாக்க நாகுது ஐயாக்க நஸ்தயின் ஐயாக்க உன்னையே உன்னை மட்டுமே நாகுது உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னிடமே உன்னின் மட்டுமே நாவது நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் ஐயாக்க மேலும் உன்னிடமே நஸ்தயின் நாங்கள் உதவி தேடுகிறோம் ஐயா ஒரு வார்த்தை ஐயா க உன்னை அது நம்ம படிக்கிறோம் நாவது இபாதா வணங்கும் செயல்களை இபாதா ஆபித் மாபூத் இதெல்லாம் வந்து அந்த அதோட ரூட் வேடு நாபூத் இபாதத்தோட வேடு இருக்கா என்னென்ன இபாதா இது இபாதா தானே நோன்பு ஜகாத் ஹஜ் ஏனி இபாதா தானே சம்பாத்தி ஏனி இபாதா தானே கல்வி இபாதா நல்ல எண்ணத்துடன் செய்யப்பட எல்லா செயல்களும் இபாதா என்ன செஞ்ச எல்லாமே இபாதா ஏண்டா இபாதா எதுல நீ பாட்ட முடியும் பள்ளியில் நீ பாட்ட முடியுமா எதுல உட்கார்ந்து இபாதா இல்ல இப்ப நம்ம பேசிட்டு இருந்த இபாதா அல்லாவுடைய பொறுத்துக்காக பேசுறோம் என்னென்ன நல்ல எண்ணத்தோடு செய்யறோமோ எல்லாமே இபாதா ஒரு கவலம் உணவு ஊட்டுவதற்கு நம்ம மனைவிக்கு அது இபாதா சேருவது இபாதா சுபஹானல்லாஹ் மேலும் உன்னிடம் மட்டுமே உன்னை மட்டுமே உதவி தேடுகிறோம் உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் எப்ப உதவி தேவைப்படுது நமக்கு காலையில் ஆபீஸுக்கு போகும்பொழுது ஆபீஸ் மேனேஜர்க்கு போகும்பொழுது சேலரி வாங்கும் பொழுது இன்க்ரிமெண்ட் கேட்கும் பொழுது எப்ப இப்ப வேற எப்ப உதவி தேவைப்படுது எல்லா நேரத்துலயும் இல்ல அப்ப என்ன கேட்கிறோம் நம்ம உன்னை மட்டுமே வணங்குகிறோம் உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் உதவி தேவைப்படுது உதவி செஞ்சிருக்கான் இது வரைக்கும் இல்ல ஊத்துட்டு வைக்கிறான் உதவி செஞ்சிருக்கான் அப்ப அவன் பாட்ட பார்ட் ஆஃப் அவனுடைய பாட்ல இருந்து அவங்களே தான் இருக்கான் உதவி செஞ்சிட்டு இருக்கான் உன்னிடம் மட்டுமே நாங்கள் வணங்கு உன்னையே வணங்குறோம் நம்ம தெளிவா இருக்கலாம் சமயத்துல
தெளிவா இருப்போம்ச்சா உன்னையே வணங்குறோங்கிறது இல்லைன்னா மிஷன் போய் அல்லாட்ட கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குவோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுவோம். உதவி செஞ்சுட்டு இருக்கிறான் இல்ல, நீங்க கேட்கலனாலும் உதவி செஞ்சுட்டுக்கான். ஐயாக்க நாவது ஐயாக்கன ஸ்தயங்கிறத நம்ம புரியாம கேட்டாலும் உதவி செஞ்சுட்டுக்கான். அவதப்பட்ட ரகுமான நாவது நஸ்தயின் ஆவது அஸ்தயின் நான் கேட்கிறேன் நான் வணங்குறேன். அது கிடையாது, இது நான் நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் உதவி தேடுகிறோம். இதுல ஒண்ணு விஷயம் இருக்கு, நாங்கள் வணங்குகிறோம். நீங்க வணங்காதவங்க உட்கார்ந்து போது நான் எப்படி அதை சொல்ல முடியும்? நாவுதுன்னு நான் எப்படி தைரியமா சொல்ல முடியும்? சுப்பிரமணிய சாமி வணங்கல, நான் எப்படி நாவுதுன்னு சொல்லுவேன்? சுலைமான் செட்டுங்கிற ஒரு வணங்கல, நான் எப்படி நாவுதுன்னு சொல்லுவேன்? சார்லஸ் இருக்காரு அவர் வணங்கல, நான் எப்படி நாவுதுன்னு சொல்லுவேன்? இப்ப நாவுதுக்கு என்ன மீனிங் இருக்கு, என்ன செய்யணத? We have to convey the message to them. அவங்கள்ட்ட சொல்லணும் இல்ல, சொன்னதானே கேட்டதான் நவபுதுன்னு சொல்ல முடியும். நான் நவபுதுன்னு நான் சொல்றேன், ஆனா நான் வந்து சொல்லவே இல்லை. தாவ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. நவபுதுன்னு சொல்றோம்னா நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லணும்னா நீ என்னடா உதவி செய்யலாம், நான் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். நவபுதுன்னு சொன்னே நீ செஞ்சியான்னு கேட்டானா அந்த மாதிரி எவ்வளவு வித்தின்னு கேட்டானா என்ன அமைச்சால அதுக்கு இருக்கும். ஒரு தொழுகையில நாங்க மறுபடி போகும்போது என்ன பண்ணலாம், அந்த ஒரு தொழுகைக்கு தொழுகைங்க எல்லா சமயத்திலையும் அந்த தொழுகை என்னன்னா நான் எல்லாம் செஞ்சுட்டேன்டாயான்னு சொல்லிட்டு அந்த சரண்டர் ஆகுது தான். தொழுகையோட சரண்டர் வேற எந்த மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த சுஜூதுக்கு போறீங்களே, சுஜூத் எங்க இருக்கு? இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு சரண்டர் இருக்குல்ல, சரண்டர் சப்மிஷன், அந்த சுஜூத் இருக்க சுகானா ஜஸ்ட் இமேஜின் சுஜூதில் இருந்தீங்கன்னா பைக் டைசன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சுஜூதில் இந்த பையன் உலகத்தையும் கேளுவோம். சுஜூதில் பைக் டைசன் சுஜூதில் என்னன்னா இந்த பையன் உலகத்தா கேளுவோம் பண்ணா தேர் இஸ் நோ கண்ட்ரோல் ஆன் ஹிம். நீங்கள் இந்த முழங்காலத்துன்னு நினைங்கன்னா பத்து பேர் அடிக்கலாம். சுஜூதில் இருந்து பாருங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா சொல்லுவது? புரியுதா? சுஜூதில் இருந்தீங்கன்னா மைக் டைசனை இந்த பையன் ஷாவுல் பாயோட பையன் உதச்சா கேளுவான். This is surrender. This is sajda. This is Islam. That's sujood. Thoduvayil seyyalam. Give a very bhagyam to Allah Taala. Surrender. Surrender means. Kadathu nokkathai nam purinjikkuvom. Unnai vanangurathukku adhe illa. Illa. Unnai vanangurathukku ask. Kel madippidilla unnai naavudhu venama aa duaa kekkom. யாரெல்லாம் நவபுது நாங்கள் நிறுத்த ஒரு நாளைக்கு 25 தடவை சொல்கிறேன், சும்மா இருக்குமோ சொல்கிறேன். நவபுது 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 தான் என்னை வணங்கக்கூடியவனாக ஆக்குவையா? எனக்கு வணக்கம்னா என்னன்னு தெரியல, ஏதோ சொல்கிறேன். எனக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட்டை அந்த நாலேஜ் அந்த இருமை எனக்கு கொடுப்பாயாக, அந்த அவேர்னஸை கொடுப்பாயாக, அதுக்கு நிலை தெரிக்க வைப்பாயாக. அதுக்கு கேட்கலாமா நவபுது வந்தோம். இது வந்து ஒரு மிஷன் நமக்கு. ஒரு ஒருத்தவங்க முஸ்லீமாக எதுக்கு வந்தோம்னா ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒரு மிஷன் வச்சுருப்பாங்க இல்லை, ஒரு ஒரு மிஷன் வச்சுப்பாங்க, ஒரு லோகம் இருப்பாங்க. இதுதான் என்னுடைய மெயின் மிஷன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு முஸ்லீமோட மெயின் மிஷன் என்னன்னா ஐயாக்கனாவது ஐயாக்கனாக தானே படிச்சிருக்கான். வணங்குவதற்காக வேண்டி இந்த மனிதர்களை படிக்கலாம், அப்போ வணங்குறதுக்காக தான் படிச்சிருக்கான். அப்போ நம்ம மெயின் மிஷன் என்ன, உன்னையே வணங்குவோம், அதான் மெயின் மிஷன். உன்னிடமே ஐயாக்கனாவது ஐயாக்கனஸ்தான் ஒரு ஒரு முஸ்லீமோட மெயின் மிஷன். இதை கற்பனை உன்னோடு படிக்கணும். ஐயாக்க நாவது ஐயாக்க, ஐயாக்க உன்னையே நாவது நாங்கள் வணங்குகிறோம். ஐயாக்க மேலும் உன்னிடமே நஸ்தையும் நாங்கள் உதவி தேடுகிறோம். ஐயாக்க நாவது ஐயாக்க நஸ்தையும் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஆயத்து குர்சியில அல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ளது பிரித்துள்ள பாதி எனக்கும் பாதி என்னுடைய அடியானுக்கும். அவன் கேட்பதெல்லாம் நான் கொடுக்கிறேன். தொழுகை இல்லை, அவன் என்ன கேட்கிறானோ அதெல்லாம் கொடுக்குறான். தொழுகை வந்து பாதியாக கொடுக்கிறான். குடிப்பிடிக்கிறான் எப்போது ஒரு அடியானு கூறுகிறானோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கொள்ளா அல்லாஹ் என்னை புகழ்ந்து விட்டான் வணங்க மாட்டேன்றான். அல்லாஹ் என்னை புகழ்ந்து விட்டான் ஆயத்து குர்சியில் வருது. அல்லாஹ் அறிவிக்கிறதா இருக்குது, அஹமது பதிவாக இருக்குது, அஹமது முஸ்லீம் அர் ரஹ்மான் தான் அடியான் என்னை தூய்மைப்படுத்தி விட்டான்.
ரஹ்மான் ரஹீம். அவனுடைய அடியாக நீ தூய்மைப்படுத்தி விட்டான்னு சொல்லிட்டு மலக்குமார் பேசுறான். எந்த மலக்குமார் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எந்த மலக்குமார் அப்போ வந்து இந்த மனுஷெல்லாம் படைக்க போடணும்னு ஏன் இவனை போய் படைக்கிற ரத்தஞ்சிட்டு பண்ணும் போது அந்த கவுண்டர் பண்ணாங்களே இவன் சரியா வர மாட்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்கல்ல அந்த மலக்குமார் அதை சொல்றான். அதையும் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. வழக்கமாக சொன்னாங்க, ஏன்பா இவனை படைச்ச இவன் அடி கிடைச்சு தண்டை போட்டுட்டு இருப்பான், இவனை போய் படிச்சு வச்சிருக்கேன் போது உனக்கு தெரியாது எனக்கு தெரியுங்கிறான். அல்லா தாலா இந்த தைரியமாக சொல்கிறான். அங்கேயும் திரும்பி இங்கே வந்தா அடிச்சுட்டு இருக்கிறான். நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அல்லாவோட தைரியமா அல்லாஹ் நம்ம எந்த கதியில் ஆக்கி வச்சிருக்கோம். உனக்கு தெரியாது எனக்கு தெரியும்ப்பா, அவன் அடிச்சு ரத்தம்லாம் கிடையாது, சூப்பர் மேன் அவன் ரஹ்மான் ரஹீம்னு சொல்கிறான் பாரு அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுமா? சாரி மலக்குமார்ல தண்ணி ஸ்லீப் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நாட் டு. என்ன மாதிரி நிலைமை அல்லாவோட நிலைமை நினைச்சு பாருங்க. யார் ஆக்கி வச்சிருக்கா? குருங்கிற நானும் ஆக்கி வச்சிருக்கேன். அல்லாவே பேர்பட்ட ஆளுங்க நம்ம அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அடியான் என்னை தூய்மைப்படுத்துகிறான். மாணிக்கியமுதீன் அடியான் என்னை மகிமைப்படுத்தி விட்டான், என்னை பெருமையாக்கிட்டான். ஐயா கராபுது ஐயா கனஸ்தாயின் எனக்கு அடியாக்கு மத்தியில் உள்ளது அவன் என்ன கேட்கிறானோ அவன் கொடுக்குறேன். ஐயா கனாவது ஐயா கனத்தை என்ன கேட்கிறான், உன்னையை நான் வணங்குறோம் உடன்படிக்கை செஞ்சுட்டான்ப்பா என்னோட அடியார்கிட்ட உடம்புட்டான் அவன் என்ன உடன்படிக்கை கந்துட்டான் அவன் என்ன கேட்டான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஒரு ஒரு வசனத்துக்கு அல்லாஹ் நம்மகிட்ட பேசுகிறானா, மலக்குமார் பேசுகிறானா, நம்ம என்ன பேசுகிறான்னு கேட்குறானா, நாம் என்ன பேசுகிறோம் தெரியுதா இல்லை? அவன் உடன்படிக்கை செஞ்சுட்டாப்பா அவனுக்கு என்ன கேட்டால் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்பே கொடுத்தோம் என்ன கேட்க போறோம், எதுக்கு நேர்வழி செலுத்துவாயாக சிராத்த அல்லது நான் தலையும் நீ யாருக்கு அருள் வழங்கினாயோ அந்த வழியில் அதாவது நம்ம தூபி அலையும் நீ கோவப்பட்டவன் கிடையாது, குளத்தாலையும் வழி கிடையாது வழியிலையும் கிடையாது. இதான் உடன்படுத்தாம தோவா கேட்கலாம். அப்ப அவங்க என்ன சொல்றான், ஐயாக்க நாற்பது ஐயாக்கு நஷ்டம் இல்லை எனக்கு அவனுக்கு எனக்கு இடையில உள்ளது அவன் என்ன கேட்டாலும் கொடுக்குறான். இதான் நம்ம கேட்கிறோம், எனக்கு நேர்வழி காட்டுவாயாக யார் யார் நியமத்தின் யார் பற்றி அந்த வழியில் செலுத்துவாயாக கோபக்கு உனக்கு கோபத்துக்கு ஆளாங்க வழி இல்லை அப்படி கேட்கும்போது நான் செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன். அப்போ அவன் நமக்கு செய்யலை அப்படின்னா நம்ம கேட்கலன்னு அர்த்தம், ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. நம்ம லீவ் லெட்டர் எழுதி எவ்வளோ பக்காவாக எழுதிட்டு பத்து பேர்த்த காமிச்சு சரியாக இருக்கா சரியாக இருக்கேன் ஒரு நாள் லீவ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் லோ அம்பி ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நீ ஒன் டே லீவுங்கிறதுக்கு பத்து பேர்த்த காமிச்சிடும் படப்படன்னு எழுந்து கொடுப்போம். பதட்டத்தில் கிடைக்கிதோ அல்லாட்ட கேட்கறோம்னா கொடுக்குறேங்களாம் கொடுத்துட்டான இருக்காவன். அப்போ அந்த கேட்குற மாதிரி நம்ம கேட்டிருக்கோமா கிடைக்கலன்னா அதை நம்ம பண்ண முடியும். இல்லை கணக்கோமா டிபிஐ அரபி இலக்கணம் படிப்பதற்கு ஓ முஸ்லீம் விஷயம் எதாவது இருந்துச்சு அவர் நான் முஸ்லீம்களுக்கு என்ன சொல்லுவீங்க பாய் அரபி அப்படிங்க ஓ முஸ்லீம் நாங்கள் முஸ்லீம்கள் நான் முஸ்லீம் கொக்கீல தொங்கினாதான் அந்த சொல்ல முடியும் இப்படிதான் காமிக்கணும். ஆனா கொக்கீல நீங்க தொங்கணும்னா என்ன ரொம்ப ஈஸி இல்லை மூலையை பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம்ல இருக்குல்ல சைத்தாங்க அணுகூடாம பாதுகாக்கும் அந்த அன்பும் தெரியாச்சா எப்போ பெயர் சொல்ல நம்ம சேர்த்து இருக்கோம்
முஸ்லிம் முஸ்லிமும் சாலிக் சாலிகும் மூமின் மூமினும் காஃபிர் காஃபிரும் முஷ்ரிக் முஷ்ரிக்கும் முனாஃபிக் முனாஃபிக்கும் பார்த்து கிளியர் இருக்கா ஒருத்தர் சொல்லிக்கிறீங்களா முஸ்லிம் அவன் படிச்சா அவன் முஸ்லிம் படிச்சவன் அப்ப என்ன அடுத்தது என்ன அவன் என்ன தர முடியும் அவனுடைய அவனுடைய சேர்ந்ததான இன்னொரு ஒரு அந்த நவுனை கொண்டு வர முடியும் அவன் முஸ்லீம் அவனுடைய நண்பன் அவனுடைய கூட்டாளி இப்படின்னு அதுக்கு வந்து ஊனா அவன் அவனுடைய இதுக்காக போடுறோம் மறுபடியும் எல்லாத்துக்கும் மாறி ஒரு நிமிஷம் இங்க இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் ஊங்கிறதுக்கு அவனுடைய வச்சுக்கோ ஊனா அவனுடைய உம்னா அவர்களுடைய கனா உன்னுடைய கும்னா உன்னுடைய ஈனா என்னுடைய நானா எங்களுடைய காக்கும் இதை பேர் ஃபிளாஷ்ல வச்சுக்கோங்க ஊனா அவன்
யாருன்னா அவன் சொல்லலாம், உட்கார்னா நீங்க வச்சுக்க, இதுக்காக இப்படி ஏதாவது நீங்க ஏதாவது அதாவது ரிலேஷன் பண்ணி வேற ஏதாவது வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், சரிங்களா? ஹூஹும் காக்குமினால எது ஒன்று வச்சுக்கலாம், ஹூஹும் ஹூஹும் வச்சுக்கலாம், காக்கும் அதாவது நீங்களாம் அந்த காக்கும் மனிதர்களாக இருக்கீங்க, ஈ நான் வந்து ஐ ஈக்கு வந்து ஐ, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாஷ் வச்சுக்கலாம். ஹூஹும் காக்கும் ஈ நான் வந்து இந்த சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் எப்படின்னாலும் வச்சுக்கலாம், ஹூ ஹும் கா கும் ஈ நா மறுபடியும் மூளை நாலாவது எப்படி படிச்சுருக்கானா, வலது பக்கம் இடது பக்கம் சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுது, அறிவாய்வு கணக்கு நுட்பம் தீர்வு நிறுவனம் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி தந்தேன் கால்குலேஷன் மெத்தட்லாம் சிஸ்டம் ஒன்று. அந்த பக்கம் என்ன இருக்குன்னா கலைநயம் இமேஜினேஷன் கற்பனை கருத்தாக்கம் உணர்வு இசை ஆன்மீகம் பேச்சு இந்த மாதிரிலாம் இந்த ரெண்டு பாகம் பிடிச்சிருப்பாங்க. சில பேர் கைச்சல் ஃபுல்லாக எடுத்து சில பேருக்கு லெஃப்டில் ஃபுல்லாக இருக்குது, ஆர்ட்ல இருந்தாலும் க்ரியேட்டிவாக நான் இருப்பேன்னு சொல்லுவோம், கணக்கில் ஜீரோ இருப்பான், ஒரு தான் கணக்கில் ஜீரோ இருப்பான், எங்கே போயிடும் சிக்னல் இருந்தோம்னா இவங்க எங்கே போகணும்னு இருப்பான். இந்த ரெண்டு மூணு காரை அப்படியே நின்று போச்சு நின்று போயிட்டாங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஒரு இமேஜினேஷன் இந்த க்ரியேட்டிவிட்டி இல்லை. ஒரு ஆள் ஃபோன் பண்ணப்பில் கார் எடுத்துட்டு மலையாளி அவன் கார்னால் அப்படி பத்திரமா வச்சுருப்பார் கரெக்டாக கால்குலேஷன். அவர் என்ன பண்ணார், அங்கேயிருந்து ஃபோன் பண்ணார், கார் வந்துச்சு நான் இப்படி இந்த சைடு நான் ஃப்ரீ ரைட்டில் வந்தேன், ஃப்ரீ ரைட்டில் வரும்போது இந்த இங்கே ரெண்டு கார் போகும்போது இப்படி அந்த மாதிரி ரைட்டில் வரும்போது அங்கேயிருந்து ஒருத்தன் வேகமாக வந்தான், வேகமாக வரும்போது மெயின் ரோட்டில் வேகமாக வருவான்ல அவன் இடிச்சிருவானு சொல்லிட்டு லேசாக திருப்பினேன் சகனை இடிச்சிருச்சு அப்படின்னாரு. அதே இடத்துல கேட்டால் சகனை இடிச்சிருச்சுன்னாரு, அதனால் போலீஸ் நிற்கிறது வாங்க சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே அவருக்கு அவ்வளோவா தைரியமாக பேச மாட்டார். அவர் போனால் சகனம் இடிச்சிடும் எல்லாருக்கும் எப்படி அந்த ஹிக்குமா இருக்குல்ல அது உங்க பொருத்தல இருக்கு. சில பேர் ஹிக்குமாவே எல்லாம் ஃபுல்லா வந்து கணக்குல இருக்கு, இந்த எதுவுமே இருக்காது. அப்ப ரெண்டு பேர் கணம் ரெண்டுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு கற்பனை என்ன இல்ல. அப்ப நம்ம மூளை என்ன பண்ணணும், படிக்கவும் செய்யணும், கற்பனை சக்தியும் கொண்டு வரணும், அதையும் புரிஞ்சுக்கணும், நிறைய நம்ம பிளாஷஸ் உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது என்ன ஆகும், நிறைய நமக்கு கிளாஷஸ் ரொம்ப மனசுக்கு தாங்க நல்லா ஆட்டியாட்டி விட்டுருக்கோம். கொஞ்சம் வருதா உங்களுக்கு லேசா நான் எனக்கு பாருங்க எவ்வளோ கிரியேட்டிவ் பாருங்க மூளை சுத்துது இந்த மாதிரி ஒரு மனசில் வச்சு சுத்த விட்டா என்ன ஆகும் இப்படி நினச்சி பாருங்க. வலது பக்கம் மூளை எப்படி படிச்சிருந்தோம், எதையுமே வந்து பெரிதாக இமேஜிங் பண்ணுங்க. மாலிக்கு எவ்வளோ போது ஒரு எவ்வளோ இருக்கு, 50,000 வருடங்கள் 50,000 வருடங்கள் இப்போ உலகம் இந்த கியாமத் நாள் என்னன்னா இந்த கடைசியில் வந்து ஒரு நாள் ஒரு வருடம் போல இருக்குங்கிறாங்க சொல்ல சொல்றாங்கல்ல, மறுநாள் ஒரு மாதம் போல இருக்கும், மறுநாள் ஒரு வாரம் போல இருக்கும், மறுநாள் சாதாரணமாக இருக்கும், ஒரு வருடம் போல இருக்குன்னா ஜஸ்ட் இமேஜ் எப்படி இருக்கும், ஒரு வருஷம் தான் எப்படி இருக்கும், எப்படி ஆஃபீஸ் போகும், எவ்வளோ நாள் வேலை பார்ப்போம், என்ன சம்பளம் கிடைக்கும், 9 மாதம் வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் தான் உட்காந்துட்டு வீட்டுக்கு வரணும், உங்களை எல்லாம் பார்க்கணும், நீங்கள் சண்டை போட்டுருப்பீங்க. இப்போ ஒரு நாளுங்கிறது எவ்வளோ பிரிச்சிருக்கோம், என்னென்ன தோணுது நமக்கு, என்னென்ன தோணுது ஜஸ்ட் இமேஜ் சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கலாம், என்ன தோணுச்சு உங்களுக்கு, ஒரு நாள் அப்படி தான் ஒரு வருஷம் அப்புறம் மாதிரி என்ன பண்ணலாம், என்ன 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 உங்களுக்கு தோணுது, அது தெரிஞ்சு சூரியன் உதயது மறையிறது மறையிறது தோணுது, வேற என்ன கற்பனை தோணுது,
எல்லாம் தோணுதா? யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. எல்லாரும் எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டு தான் போவாங்க. வேற எல்லா வேலையும் அமைதியாக பண்ணலாம். எல்லா வேலையும் அமைதியாக பண்ணலாம். டென்ஷன் கிடையாது. சேலரி 12 மாதம் வராதுங்க. 1 நாள் சம்பளம் தானே. அதை மாதிரி 30 நாள் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சம்பளம். ஒரு நாள் ஒரு ஒரு வருடத்தை போல இருக்குங்கண்ணா. என்னென்ன தோணுது நமக்கு? வேலை பார்த்து 30 வருஷம் வேலை பார்த்தமா சூப்பர் தயாரா இருக்கும். சாப்பாடு போடணும் சேவ் பண்ணிக்கணும் தாடி வச்சுக்கணும் எடுத்து தருவாங்க. ஒரே சட்டையோ வேக்காதா என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம கற்பனை வந்து பாருங்க. அவங்களோட கற்பனை என்னான்னு எப்படி தொழுகை வச்சுருக்குதுன்னு கேட்டாங்க. அது மாதிரி நம்ம அது சிறப்பாக பெரிதாக எதா இருந்தாலும் இமேஜின் ஹூவ முஸ்லீம் அப்படிங்கும் போது இப்ப மைட்டிங் சைஸ் பண்ணி விட்டானா அப்ப அந்த முகமது அலி கை கொடுக்கும்போது இவ்வளவு வேணும் ஒண்ணுமே இவ்வளவு கை கொடுத்தான். எல்லாரும் கை கொடுப்பாங்களா? அப்ப எனக்கு பிரம்மாண்டத்தை ஜஸ்ட் ஃபீலிங் அப்படி கை கொடுத்தோம். பூவ முஸ்லீம்னா இங்க பெரிய ஒரு மைக் டைசன் என்ன ஆகும்? முகமது அலிக்கு என்ன என்ன ஆகும்? இன்ஷா அல்லாஹ் புஷ் என்ன என்ன இஸ்லாத் இன்ஷா அல்லாஹ் ஒபாமா என்ன இமேஜின் சிறப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அவன் யார் யார் காஃபிர்? ராமகோபால் என்ன தோணுங்களா? காஃபிர் எரிச்சலா இருக்கா? ரம்ஜான விட்டு சாப்பிட்டு இல்லையா? ராமகோபால் மேல யாரு பாசமா இருக்கா? கொஞ்சம் கை கொடுக்கணும். எல்லாரும் பாசமா இருப்போம். ரீசன் சொல்லுவா? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மாலைமலர்.com ராமகோபால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இன்ஷா அல்லாஹ் யாரும் பாசம் வரும் புரிய வைக்கல தோஞ்சிருக்கோம். யாராவது ராமகோபாலனுக்கு இதாக கொடுப்பா இல்லைன்னு இன்னைக்கு கேட்கல. உடன் படியுங்கள். அல்லாஹ் திருக்குறள் நம்மை அந்த திருக்குறள் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன புரிஞ்சு கொள்வோம். அனுபவத்தை உணர்வோம் லாஸ்ட் எவ்வாறு பிளான் ப்ரொபகேட் என்னென்ன இருக்கு? டைரக்ட் பர்சனல் பிளான் ரெலவெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா. இது வரைக்கும் நம்ம 5958 முறை வரக்கூடிய 17 வார்த்தைகள் படிச்சிருக்கோம் இன்ஷால்லா. உங்களுக்கு தெரிந்தவர்கள் கைதுக்கும் தன் தாழ்ந்த மதுரான வாழ்ந்த மது யார் குரானை படிக்கிறாரோ யார் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர் நான் சிறந்தவர்கள் சொல்றாங்க இன்ஷால்லா. நீ 8 கிளாஸ் முடிச்சுக்குமா? 2 கிளாஸ் வந்துருக்கு இன்ஷால்லா. இப்போ வேற ஏதாவது இதில் ஏதாவது டவுட்டு கேட்கணும் போகணும் ஏதாவது இருக்கா? முஸ்லீம்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அது இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது அது வரும். அது எனக்கு தெரியாது. யானை எவ்வளவு 3 மினிட்ஸ் ஆகும்?
அப்ரஹாம் அண்ணன் தெரியுமா? அப்ரஹாம் அண்ணன் எங்க இருந்து வரான்? யமன் நாட்டுல இருந்து வரான். யமன் நாட்டுல இருந்து வந்து அந்த மக்கா எல்லைக்கு அங்கே வந்துட்டு நம்மளா யானை படைய அந்த மனங்களை பாட்டிட்டு அங்க உள்ள ஆளை கூப்பிட்டு அனுப்புறான். மக்கா நீங்க வாங்க, நீங்க எல்லாம் வெளியாகுங்க, நான் எனக்கு உங்களை எல்லாம் அழிக்கிறேன்னு முக்கியம் கிடையாது, எனக்கு மக்கா கோபம் அழிக்கணும், எனக்கு இல்ல யமன் நாட்டுல எங்களுடைய ஆலயத்தை வந்து தேவாலயமா ஆத்தணும், இதான் அவனுடைய கான்செப்ட். அதனால நம்மளா முன்னாடியே நாங்க அவங்க இருந்துட்டு எல்லாரும் வெளியாகுங்க, நான் அழிக்கப்படுறேன் அப்படின்னா. அதுக்கு அங்கேருந்து வந்து அங்க உள்ள தூதர் அழைச்சவர் அனுப்பணும்ல தலைவரை, அங்க யாருப்பா தலைவர்? முத்தலி. யார் முத்தலிவே? அவன் என்ன பண்றான், அந்த டிமாண்ட் பண்ணதுக்காக அவங்களுடைய அவங்களுடைய உடைமைகள் இந்த இதெல்லாம் விட்டா கிட்டமெல்லாம் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டான். பவுன்ல அடிச்சுட்டான். பவுன்ல அடிச்சுட்டு அந்த பெரியவங்க வாங்க வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு நீங்க எல்லாம் கிளம்பி போங்க, இந்த சாமான எடுத்துட்டு போங்க, நான் கோபா வைக்கணுங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபையில உட்காந்துருக்கான். முத்தளிப்பு வர முத்தளிப்பு பார்க்கும்போது நல்லா தாடிகள்லாம் வச்சுட்டு நல்ல வயசான நல்லா பழுத்த இதாக இருக்காரு. பார்க்கும் போதே அவனுக்கு அவன் மேல ஒரு கண்ணியமா தோணுச்சிருக்கும். யார் அப்ரஹாம்? அவனை நான் பெரிய சிம்மாசனத்துலேருந்து இறங்கி வந்து முத்தளிப்பிட்ட கேட்குறான், என்னங்க நீங்கள் தான் தலைவரா? ஆமாம் தலைவர். என்ன வேணும்? என்னுடைய நூல் போட்டால் அப்படின்னு சீனு கழிச்சான். ஒரு உன்னை எவ்வளோ மரியாதையை எதுக்கு வந்திருக்கேன்னா, ஆலயத்தை அழிக்க வந்திருக்க, கௌபாவை அழிக்க வந்திருக்க, நீ அந்த கௌபாவோட நீங்க குறைசி தலைவர், நீங்க உங்களுக்கு என்ன கவலை வரணும்? நல்லா அவட கௌபாவை அழிக்க வந்திருக்கான்னு சொல்லிதான் கெஞ்சுவீங்க. என்னது வந்திருக்கேன்னு செய்தி கேட்டா, என்னுடைய ஒட்டகத்தெல்லாம் நீ பிடிச்சி வந்துட்டியா அதை கொடுங்கிறாங்க. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கு? என்னையா நீ மனுஷன், நீ எல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லுறாங்களே, இவ்வளவு நீ வந்து சுயநலவாதியா இருக்கிறிய, எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும் போது முத்தலிப்பு என்ன சொன்னாங்க, ஒட்டகம் என்னோட, எனக்கு அது வேணும். கௌபத்துள்ள அல்லாவோட அதான் அவன் பார்த்துவான். என்ன யக்கீனு, என்ன யக்கீன், சுபகாரம் தான். யாரு சாட்சாத் நிக்கிறான் யானையோட, யானையோட நிக்கிறான். பத்து பூனை கூட அழிஞ்சிடும் அந்த சமயத்துல. யானையோட நிக்கிறவன்ட்ட ஒட்டகத்தை என்ன விட்டு அது என்னோட அம்மா என்னோட பொருள் அந்த இறை இறையான வந்து அல்லாவோட அவன் பார்த்துக்குவான் தான் எவ்வளவு பெரிய யக்கீன் நமக்கு தோணுதா? இப்ப ஏவுகணை மூலமாக கௌபத்துல அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா நம்ம பயப்படுறோம் இல்ல, பயப்படுறோம்ல. உடல் உண்டிச்சுட்டு பண்றது, உடல் அடிச்சுட்டு பண்றது, யார் பாதுகாக்கிறா? யார்கிட்ட இருந்துச்சு? முத்தலிப்ட இருந்துச்சு. நம்மள்ட்ட இருக்கா? அவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி வந்து யார் தான் இது ஒண்ணு நீ பாத்துக்கிறாங்க. அல்ல எப்படி பாத்துட்டான், யானை தானே பெருசு தானே, அதுக்கு என்ன வேணும், இன்னொரு யானை கொண்டு வருவோம், கொஞ்சம் போடும்போது யானை வெடிக்கணும். யாரால முடியும்? என்ன பண்ணா அந்த சூடான கற்களை பறவை தூக்கிட்டு பறவை பொசுங்கி போயிடும், பொசுங்கி போயிடும். அந்த பறவை அந்த சூடான கதை தூக்குமா அதுக்கு பொசுங்காவா? அப்போ அதுக்கு இன்சுலேட்டர் இருக்கணும், இன்சுலேட்டர் போட்டு அது தூக்குற மாதிரி இருக்கணும். அது போடும் போது அந்த சூட்டில் யானை தெரிக்கணும். செய்யுமா அல்ல செஞ்சா அல்ல ஃபீல் பண்ண முடியுதா? ஃபீல் அதன் தர கை ஃபாதர் அப்படி கட்டியா சார்பில் ஃபீல் இட், டூ இட், ஃபீல் இட், ஹியர் இட், சீ இட், இமேஜின் இட். அதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் குரானோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங், யூ ஹாவ் டு ஃபீல் இட். கற்பனை வளர்த்து வளர்த்துக்கும். இப்போ ஹூவ முஸ்லீம் சாதாரண படித்தோம், இப்போ நம்ம முகமது அலி கிளையும் மைக் லேஜன் சொல்லும் போது யூ கேன் ஃபீல் இட், புரியுதா? இதை இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கற்பனா சக்தி. நம்ம கடல் புறா யார் படிச்சிருக்கா? கடல் புறா. சாண்டிலியன் புக் யார் படிச்சிருக்கிறா? அலி படிச்சிருப்பாங்க நிச்சயமா. சாண்டிலியன் புக்கோட மெயின் என்ன, அந்த டெக்கரேட் பண்ணியிருந்தேன் இல்லையா?